தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள 15வது பாடத்தின், அதாவது நுண்ணுயிரிகளின் உலகம் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் ஒன்று, நுண்ணுயிரிகள் டேஷ் ஆல் அளவிடப்படுகின்றன, மைக்ரான். ஆப்ஷன் இ என்பது சரியான தெரிவு. இரண்டாவது, டேஷ் ஒரு ப்ரோக்ரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும், பாக்டீரியா. இ என்பது சரியான தெரிவு. மூன்றாவது, நுண்ணுயிரிகளை டேஷ் உதவியால் காண முடியும், மைக்ரோஸ்கோப். இ என்பது சரியான தெரிவு. நான்காவது, பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன, 4 பிரிவுகளாக, 4 என்பது சரியான தெரிவு. அடுத்து ஐந்தாவது, உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ், ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்த பகுதி, கோடிட்டிடங்களை நிரப்புக, வைரஸ் என்பதன் பொருள் விஷம், விஷம் விஷம். இரண்டாவது, பால் தயிராக காரணமான நுண்ணுயிரி லாக்டோ பேசில்லஸ் பாக்டீரியா, லாக்டோ பேசில்லஸ் பாக்டீரியா. மூன்றாவது, நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் நுண்ணுயிரியல், நுண்ணுயிரியல். நான்காவது, ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு டேஷ் ஆகும், ஈஸ்ட் ஆகும். ஐந்தாவது, பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு கசை இழை ஆகும், கசை இழை. அடுத்த பகுதி, பொறுத்துக, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம், நாய்க்குடை காளான் பூஞ்சை, தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர், சாதாரண சளி வைரஸ். அடுத்து நான்காவது பகுதி, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் ஒன்று, ரொட்டி மற்றும் கேக் மிருதுவாக இருக்க காரணமான நுண்ணுயிரி வைரஸ் ஆகும். காரணமானது வந்து வைரஸ் இல்லை, ஈஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பூஞ்சை, அதாவது ஈஸ்ட்னு வரும். எனவே விடை வந்து தவறு. இரண்டாவது, நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் எனப்படும், சரி. அடுத்து மூன்றாவது, ஸ்பைரில்லா ஒரு சுருள் வடிவ பாக்டீரியா ஆகும், சரி, இதுவும் சரி. அடுத்து நான்காவது, இட்லி மாவு புளித்தலுக்கு காரணமான நுண்ணுயிரி எது, பாக்டீரியான்னு சொல்லலாம் அல்லது லாக்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. அடுத்து ஐந்தாவது, கொரோனா நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி எது, கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ். அடுத்த பகுதி ஆறாவது, கொரோனா தடுப்பூசிகளில் ஏதேனும் 2 பெயர்களை கூறு, கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.